அயர்லாந்தினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் சைமன் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் தான் உள்ளதுலேயே அயர்லாந்தில் இதுவரையிலும் வந்த பிரைம் மினிஸ்டர்லேயே யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு வந்திருக்கிறார் இந்த ஹாரிஸ் அவர்கள் ஸோ அயர்லாந்தில் அடுத்ததாக என்னென்ன திருப்பங்கள் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹாரிஸ் அவர்களுடைய பெயர் எப்படி ஓங்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் தான் இந்த ஐஎஸ்ஏஎஸ் இப்போ பல நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக மாறி நிற்கிறார்கள் சொல்லப்போனால் இப்போ கடைசியா யூரோப் இல்லாட்டி பல ஏரியால நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய ஸ்டேடியம் அங்கெல்லாம் நாங்கள் குண்டுகள் வைப்போம் அப்படிங்கிற பகிரங்க எச்சரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க யூஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் அப்படிங்கிற அந்த லீக்ல எந்த இடத்துல எந்த ஸ்டேடியத்தில் நடக்கப் போகுதோ அந்த ஸ்டேடியத்தை நாங்கள் வைத்து தகர்க்க போகிறோம் என்கிற அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக ஐஎஸ்ஏஎஸ் யார் அவங்க மறுபடியும் இப்போ பெரிய அளவில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற தேடுதலை பல நபர்களுக்கும் பல நாடுகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய மனிதகுல எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது யாரோ வளர்த்து விட்ட கெடா யார் மார்புளியோ பாயிர மாதிரி அமெரிக்கா சிஏயால் உருவாக்கப்பட்ட பல தீவிரவாத அமைப்புகளும் இப்போது உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையாக மாறி நிற்கின்றன முப்பத்தி எட்டு மைக்ரென்ட்ஸ் இன்னைக்கு அவங்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஜிபுட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஜிபூட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு போட்டு அப்படியே கவிழ்ந்து அதுல வந்த முப்பத்தி எட்டு மைக்ரென்ட்ஸ் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற தகவலை ஐநா மைக்ரேஷன் ஏஜென்சி இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் ஐநா சபையினுடைய மைக்ரேஷன் ஏஜென்சி இதை மட்டும் கிடையாதுங்க உலக அளவில் எந்தெந்த இடத்துல இதே மாதிரி மைக்ரேட் ஆகிறவங்க இறந்து போகிறாங்க எத்தனை நபர்களுக்கு வீடுகள் கிடைக்கிது எத்தனை நபர்கள் ஒரு நாட்டிலிருந்து துரத்தப்படுகிறார்கள் இது எல்லாத்தையுமே கவுண்ட் டவுன் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அந்த கவுண்டுக்கு எதிராக தான் உலக நாடுகள் மைக்ரேஷனுக்கு எதிராக பல சட்டத்திட்டங்களையும் வகுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியா நம்ம பார்த்தோம் நியூசிலாந்து கூட அவங்களுடைய விசா ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டைட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இது மைக்ரென்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக பார்க்கப்படுது அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இனி வரும்போது நிச்சயமா அமெரிக்கா மெக்சிகோ பார்டரில் பெரிய அளவில் மீண்டும் ஒரு பதட்ட சூழ்நிலை ஏற்படலாம் ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் வெளியிலேருந்து வர்றவங்களுக்குலாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களாக இருக்கட்டும் அது அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வெளிநாடுகளில் வரக்கூடிய நபர்களுக்கு எதிரான சட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அடுத்த அதிபராக வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்து அவர் அதிபராக வருகிறார் அப்படின்னா கண்டிப்பாக பல சட்டங்களும் உருவாக்கப்படும் அமெரிக்கா ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய சட்டத்தை ஏற்றுவார்கள் இது இந்த மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்கின்றன ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய പ്രസിഡண்ட் ஜாக்ாப் ஜுமா அவர்கள் மீது வழக்குகள் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது இப்ப அவர் எல்லாமே clear-ஆ இருக்காரு அடுத்துதா எலெக்ஷன் வரக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எலெக்ஷன்ல ஜாக்ாப் ஜுமா அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது சவுத் ஆப்பிரிக்கால ஒரு எலெக்ஷன் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எலெக்ஷனை கொஞ்சம் நல்லபடியாக கவனியுங்க ஏன்னா இந்த சவுத் ஆப்ரிக்கா தான் இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேல் செய்தது இனப்படுகொலை தான் அப்படிங்கிறத வாதாடி வருகிறார்கள் இன்னைக்கு நிறைய பேர் அமெரிக்காவினுடைய லாய்ட் ஆஸ்டின்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு வேற எதுவுமே இல்லைப்பா இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததற்கான எந்த சான்றும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சான்றும் இல்லையா இனி இத்தனை மக்களை கொஞ்சம் குவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா இப்போ இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்க ராஃபால அடுத்த தாக்குதல் நடத்துறதுக்கு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நெத்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏ இனி அடிக்காதீங்கயா அமெரிக்க தேர்தல் முடிகிற வரைக்காவது கொஞ்சம் சமாதானமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஜோ பைடன் அவர்கள் எவ்வளவோ மண்டாடி கேட்ட பிறகும் இஸ்ரேலினுடைய நெத்தன்யாகு அவர்களுடைய இந்த அறிவிப்பு நிச்சயமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் ஆனால் இதில் எந்த மாதிரியான தாக்குதலை இனி இஸ்ரேல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க நாங்கள் செஞ்ச தாக்குதல்லையே இப்போ இருக்கக்கூடிய அந்த ராஃபா இடத்துல நான் வரக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது சொல்ல ஹமாசை துடை எரிவதற்கான தாக்குதலாக அந்த ராபா தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் சொல்லி இருப்பதுதான் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இருக்குப்பா பாலஸ்தீனத்தை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான முடிவுக்கு ஐநா சபை வந்திருப்பதாகவும் செக்யூரிட்டி கவுன்சில் அதை பற்றியான முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது நல்ல செய்தி தான் நடந்தால் நூற்றுக்கு நூறு அதை வரவேற்கும் இந்தியா உட்பட பல நாடுகள் ஆனால் அதே நேரத்தில் இதை வர விடுவாங்களா இல்லை மறுபடியும் அதை வீட்டோ பண்ணி தடுத்துருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையிலேயே உங்கள் மனசுலேயே உங்களுடைய ஒப்சர்வேஷன்லேயே விட்டுறேன் அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது தான் ரஷ்யா சீக்கிரமாக ஒரு பெரிய தாக்குதலை உக்ரைன் பக்கமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி அவங்களுடைய சம்மர் பிளான் அப்படிங்கிறது கர்கிவ் ரீஜன் முழுதுமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அந்த கர்கேவ் ரீஜனுக்குள்ளே போயிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள் நிறைய இராணுவ வீரர்கள் கூட உரையாடி இருக்கார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியானது ஆனால் அதுக்கு மத்தியில் ரஷ்யா இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிறைய ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறவங்கள ராணுவத்தில் ரிக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேல்ஸ் அப்படிங்கிறவங்கள ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர்ல பயன்படுத்தி ஃபீமேல் அப்படிங்கிறவங்கள அசார்ட் காலில் சேர்க்கறதுக்கான அந்த ஒரு ரிக்ரூட்மெண்ட் டிரைவர் ரஷ்யா ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யா துரிதமா அவங்களுடைய படையை இன்க்ரீஸ் பண்றாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நான் முதலே சொன்ன மாதிரி லோய்டு ஆஸ்டின் அவர்கள் சொன்ன அந்த கருத்து தான் எஸ் நாங்கள் வந்து எல்லா விதத்திலையும் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டோம் இஸ்ரேல் ஜெனசைடு செய்ததாக இனப்படுகொலை செய்த ஆக எந்த விதமான எவிடென்ஸும் இல்லை நோ எவிடன்ஸ் ஆஃப் ஜெனோசைட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லோய்டு ஆஸ்டின் அவர்கள் கொஞ்ச நாள் மருத்துவமனையில் இருந்தார் அந்த நேரம் கூட அமெரிக்காவில் லோய்டு ஆஸ்டின் அவர்கள் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரலை கொடுப்பார் அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது கரெக்டாக அவர் வந்துட்டார் மறுபடியும் வந்து லொய்டு ஆஸ்டின் அவர்கள் வந்த பிறகு இப்படி ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க என்ன வேணாலும் அடிச்சு விளையாண்டுக்கோங்க உங்களுக்கு பேக்கப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி லோயிட் ஆஸ்டின் அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாக இதை நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் ரிஷி சுனாக் மற்றும் ஜெலன்ஸ்கி அவர்கள் புதிய அயர்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காருன்னு சொன்னோம் பாத்தீங்களா அவங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இந்த ரிஷி சுனாக் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசி கொண்டார்கள் என்கிற தகவலும் ஆல்ரெடி ரிஷி சுனாக் அவர்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அது கூடவே இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் தாங்க இல்லை இன்னும் மிசைல்ஸ் தாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக இதை செய்தி ஆக வேண்டும் இதில் உக்ரைன் ஜெயித்தது என்றால் நிச்சயமாக அது உலக நாடுகளுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் மற்றும் யூகே இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பது ஒரு சிக்கலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஜிம்பாவே தான் ஜிம்பாவேல கோல்டு பேக் கரன்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல அதை வாங்குறதுக்கும் அதை விநியோகம் பண்ணுறதுக்கும் நிறைய சிரமங்கள் இருக்கதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா ஜிம்பாவே இதுவரையும் சும்மா விட்டு வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது அதிகமாக ரஷ்யா பயன்படுத்தக்கூடியது கிளைட் பாம்ஸ் அப்படிங்கிறது தான் ஐநூறு கிலோகிராம் இரண்டு டன் மூணு டன் இருக்கக்கூடிய கிளைட் பாம்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா ஸோ ரஷ்யாவினுடைய இந்த கிளைட் பாம்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தை வேறொரு கோணத்திற்கு மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரிக்குள்ளே நிறைய தாக்குதல் நடத்தப்படுகிறது இதன் காரணமாக ஆயில் ப்ரைஸ் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகலாம் ஒரு பேரலுக்கு நூற்றி பன்னிரெண்டு டாலருக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுடைய கன்சர்ன் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஒரு பேரலுக்கு நூற்றி பன்னிரெண்டு டாலர் அப்படிங்கிறது இந்தியாவால் தாங்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்கும் விலை ஏறிவிடும் என்று சொன்னால் மிக அல்ல காசாவுக்கு இப்போ அதிகமாக மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு அதில் எந்த தொய்வும் இல்லை அதே மாதிரி நிறைய உதவிகளை நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை கொடுத்தாலும் எந்த நாட்டு உதவிகள் எவ்வளவு வந்திருக்கு அது மக்களுக்கு போதுமானதா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அப்படிங்கிறத யாரும் வெளியிடவில்லை இப்போதைக்கு இஸ்ரேல் வெளியிடவில்லை வந்துட்டு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கிற தகவலை தவிர இத்தனை டன் வந்திருக்கு இவ்வளோ வாட்டர் வந்திருக்கு இவ்வளோ மருந்து வந்திருக்கு இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் மிஸ் ஆகிறதுனால எந்த நாடு எந்த மாதிரியான உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுலேயே கன்ஃபியூஷன் வந்துடுது ஃபுட்டு கொடுக்கணுமா மருத்துவம் கொடுக்கணுமா இல்லை எஜுகேஷன் சம்மந்தமாக எதாவது கொடுக்கணுமா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நியூட்ரிஷன் சம்மந்தமாக ஏதாவது கொடுக்கணுமா இப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறியாக மாறிடுது பார்த்தீங்களா ஏன்னா இஸ்ரேல் கொடுத்த அந்த கணக்கின் அடிப்படையில் தான் வேறு நாடுகள் அவங்களுக்கான உதவிகளை செய்வாங்க இல்லைனா ஐநா சபை கொடுக்கணும் ஐநா சபையினுடைய எய்டு ஒர்க்கர்ஸ் யாரும் வேலை பார்த்தாலே அவங்க மேலே மிசைல் போட்டு யார் கொண்டுடுறாங்க இஸ்ரேல் கொண்டுடுறாங்க அப்படிங்கிற அதிருப்தியும் இருந்து வருகிறது அடுத்ததாக பயோமெட்ரிக் மாஸ் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா இந்த காசா மக்கள் பாலஸ்தீனிய மக்கள் யார் யார் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக என்ன செய்கிறாங்க பயோமெட்ரிக் மாஸ் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்காங்க அதை டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போராட்டமும் இப்போது வெடித்து வருகிறது நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஃபா இன்வேஷன் அப்படிங்கிறதுக்கான தேதி குறிக்கப்பட்டு விட்டது சீக்கிரமாக அது நடத்தப்படும் அப்படின்னும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் அப்படின்னு நெத்தனியாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹூத்திட்ட இருந்து நிறைய வெப்பனை யார் சீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஹூத்தி தெரியும்ல ஏமன் நாட்டில் அதுவும் அமெரிக்கா மற்றும் யூகேக்கு எதிராக ஹமாஸுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுடைய கப்பலை சிறைபிடிப்பது அந்த கப்பலை அடிப்பது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஹீரோய்க்கு லெவலில் இருக்கக்கூடியவங்க தான் ஹூத்தி அந்த ஹூத்தியினுடைய நிறைய அசட்ஸை இவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க வெப்பன்ஸ் அப்படி சீஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்களா நேரா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க ஊத்திட்டு இருந்து வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஆனால் இந்த ஊத்திக்கு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது பிளாக் மார்க்கெட் அதுவும் அமெரிக்கா வெப்பன்ஸையே ஊத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது சுடான் தான் சுடானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை மேலும் அங்கே இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அச்சுறுத்தலாக அவங்களுடைய உயிர் போகிறதுக்கான அச்சுறுத்தலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அர்ஜென்டினாவினுடைய பிரசிடென்ட் மற்றும் எலன்மஸ்க் அவர்களுடைய சந்திப்பு என்பது டெஸ்லா ஃபேக்ட்ரியில் வச்சு நடக்கும் அப்படின்னும் அர்ஜென்டினா பிரேசில் போன்ற நாடுகள் இப்போ டெஸ்லா அவங்களுடைய கம்பெனியை தொடங்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய நாடுகள் பட்டியலில் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜப்பான் ஏ யூகே யூஎஸ்ல முக்கியமான நாடாக இடம்பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான டிஸ்கஷன் மூன்றாவது தினமாக தொடர்கிறது என்பது தான் வந்திருக்கக்கூடிய செய்தி மவுண்ட் எட்னா அப்படிங்கிற ஒரு எரிமலை அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கு சொல்லப்போனால் சீக்கிரமாக மவுண்ட் எட்னா அப்படிங்கிறது எரிமலை வெடிப்பாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ராஃபா இன்வேஷன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஜோர்டனாக இருக்கட்டும் எகிப்தாக இருக்கட்டும் குவைத்தாக இருக்கட்டும் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புவதற்கான முக்கியமான புள்ளியாக இந்த ராஃபா இன்வேஷன் அப்படிங்கிறது இருக்கப்போகுது ஸோ பார்க்கலாம் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்